வணக்கம் நண்பர்களே, இன்று உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோவிட் 19 என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் முதல் அலை லாஸ்ட் இயர் வந்தது, அதே போன்று இரண்டாம் அலை இன்று இந்தியாவில் குறிப்பா அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் நாம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல யோகா அண்ட் நேச்சுரோபதி சிஸ்டத்திலையும் ஃபார்மேஷன்ஸ்ல மூலிகையை வைத்து நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தி வராமல் தடுப்பதற்கும் இந்த கோவிட் 19 வராமல் தடுப்பதற்கும் வந்த பிறகு அவற்றை குணப்படுத்துவதற்கும் ஒரு நியூ சக்தி என்ற டேப்லெட் வந்து நியூ இயான் ஃபார்முலேஷன் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்று பார்க்க போறோம். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இயான் ஃபார்முலேஷன் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் வைதீஸ்வரன் அவர்கள் அதை பற்றி உங்களுக்கு எடுத்துரைப்பார். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. லாஸ்ட் இயர் இதே போல நம்ம சந்திச்சோம். உங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு மகத்தான சர்வீஸ். லாஸ்ட் இயர்ல மோர் தென் லேக்ஸுக்கு மேல இலவசமாகவே டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குங்க, கசாயம் கொடுத்துருக்குங்க. அதே போல நான் கேட்டபடியே ஸோ யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கும் சம்திங் ஏதாவது பண்ணுன்றதுக்காக சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர். அது இரண்டாவது அலையில வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இது பல பேருக்கு ஆல்ரெடி நீங்க கொடுத்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு வந்து லான்ச் பண்றோம் இந்த நியூ சக்தி டேப்லெட். அதை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தா நல்லா இருக்கும் சார். நன்றி சார். ப்ளீஸ். என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷம் நம்ம ரெண்டு பேருமே ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். போயிட்டு நேச்சுரோபதிக்கு ஏதாவது ஃபார்முலேஷன் வந்து அப்ரூவ் பண்ணாமலாம் கேட்டோம். எடிசன் இல்லைன்னாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கைட்லைன்ல இருக்கிறத வச்சு எப்படி கொண்டு வர முடியும்னு நம்ம யோசிச்சோம். அப்போதான் உங்களுடைய இன்சைட், எனக்கு உங்க கூட இந்த மருந்துல புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற தாகத்தையும் இந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு எதையாவது செஞ்சு இது கோவிட்லேருந்து அவங்க ஃபாஸ்டாக ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வேகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் எங்களுடைய ஆர்என்டி டீம் கிட்ட சொல்லி இது ஒரு பெஸ்ட் ஃபார்முலேஷனாக கொண்டு வரணும்னு வேலை செஞ்சோம். அப்படி உருவானது தான் இந்த நியூ சக்தி. ஏன் நியூ சக்தின்னு பேர் வச்சோம் அப்படின்னாக்க, அந்த அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் பத்தாமல் போயிடுது. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நுரையீரலில் வந்து இந்த சளியை வந்து கிடைச்சிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு பிரீத்திங் பண்ணி வரும். ஸோ அந்த சளியும் வெளியே வரணும், அது மூலம் சுவாசமும் இன்க்ரீஸ் ஆகணும், மற்ற எனர்ஜியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் வந்தால் நல்லா இருக்குன்றது தான் உங்களுடைய கருத்து. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த நியூ சக்தின்னு பேர் வச்சோம். இன்னொன்று, உங்கள் பேரையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் காரண கருத்தாக இருந்ததுனால அதனாலையும் வந்து நியூ சக்தின்னு பேர் வச்சோம். நன்றி சார். நன்றி சார். இந்த கொரோனா போராட்டத்தில் உங்களோட சேர்த்து நாங்களும் பயணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நியூ சக்தியில் சார் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இருக்கு. இந்த மஞ்சள் வந்து யூஸ்வலாகவே கரையாது. நாங்கள் இதுக்காகவே என்ன பண்ணோம், கரையிற மாதிரி மஞ்சளை வந்து மாற்றணும். பயோசால் குர்குமின், அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்கு. ஓகே சார். ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரையாது. கரையிலன்னா மஞ்சள் என்னாகும், அப்சார்ப்ஷன் இருக்காது, எஃபெக்டிவ்னஸ் வராது. அதனால இந்த மஞ்சளை கரையிற மாதிரி மாற்றி பயோசல் குறுக்கும் என கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது, இதில் கிளிசீரியா கிளாப்ராங்கிற அதிமுதல் சைனீஸ் மெடிசனில் அவங்க எப்படி கொரோனாவை வந்து ஃபைட் பண்ணாங்க நேச்சுரல் மெடிசனை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டிக்கலில் நீங்கள் கொடுத்த அந்த இன்ஃபுளுன்ஸு கசட் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஃபர்தராக நாங்கள் ஸ்டடி பண்ணோம். அதில் வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வந்து கிளியர் பண்ணுறதுல இந்த கிளைசிரிசியா கிளாபரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது போட்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் 325 mg நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். கைட்லைனும் 325 mg தான் கொடுத்துருக்காங்க. இதில் கிளைசிரிசின் ஒரு பைட்டோ கெமிக்கல் கான்ஸ்டியூட் இருக்கு, அதுதான் இந்த இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு அந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம துளசி, துளசி ஏற்கனவே வந்து எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது சலிக்குண்டு. அதனால் துளசியும் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் இருக்கு. நெக்ஸ்ட் பெப்பர் பைப்ரின்ற ஃபார்முலா வந்து இருக்கு. எல்லாமே ஈஸியாக உடலுக்கு போய் வேலை செய்யறங்கிற மாதிரி ஃபார்முலா வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் கொடுத்துருக்கோம். எல்லா இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் அண்ட் டெஸ்டட் இன்கிரீடியன்ஸ். நைஸ். ஸோ அதனால ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் கம்ப்ளைண்ட், இது என்னங்க கஷாயம் வைக்க முடியல, கசக்குது, இது எப்படிங்க எடுத்துகிட்டு போகிறது, எங்கே நான் வெளியில் போனால் எப்படிங்க கஷாயம் வைக்கிறது, இப்படி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. நீங்களும் சொன்னீங்க ஈஸியா மக்களுக்கு சௌரியமான ஒரு ப்ராடக்ட் கொடுங்கண்ணே. கண்டிப்பா. இப்ப வந்து கோவிட் பேஷண்ட் பாசிட்டிவா வந்துட்டாக்க அந்த டைம்ல வந்து சப்போஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், அந்த டைம்ல வந்து போயிட்டு கசாயம் வச்சு குடிக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அதனாலதான் இது போல டேப்லெட் ஃபார்ம்ல இருந்தாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரிக்வெஸ்ட் வந்து நீங்க ஏத்துட்டு ஸோ எக்ஸலண்டா நீங்க பண்ணிருக்கீங்க. டிஸ்பர்சபிள் ஃபார்ம்ல ஒரு 180 ml வாட்டர்ல ஒரு மாத்திரையை அப்படியே போட்டீங்கன்னா ஒரு
நாலு நிமிஷத்துல அப்படியே எல்லாம் கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த காஃபி மாதிரி உங்களுக்கு வந்து மஞ்சள் திரவம் வந்து ஒரு மஞ்சளை வந்து கரைச்சிக்கினா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து ஈஸியா ஒரு சொல்யூஷனா வந்துடும். எங்கேயும் துப்பி துப்பி எதுவுமே இல்லாம செடிமெண்ட் இல்லாம வந்துடும். இத அப்படியே வந்து குடிச்சிடலாம், கசப்பே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுல ஏன்னா இந்த கிளேசீரியா கிளாபராங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, அதிமதுரம். அதுக்கு பேரே அதிமதுரம், அதிகமா இனிப்பு தரக்கூடியது. இது இந்த சளிக்கு மட்டும் இல்ல, வயிற்று சம்பந்தமான எல்லா வேதிக்கும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இது நியூ சக்தி, உண்மையாலுமே சிறந்த இம்யூன் பூஸ்டர். வந்ததையும் தடுக்கும், வந்ததையும் குறைக்கும், வரப்போறதையும் தடுக்கும். நியூ சக்திய உங்களுக்கு, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பேஷண்ட் எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்கணும் டாக்டர். கண்டிப்பா இதான் எங்களுடைய வேண்டுதல். எல்லாருக்கும் இந்த நியூ சக்தி போய் சேர்ந்து எல்லாரும் சக்தி பெற்று கொரோனா வந்து விடுதலையாகும் சார். கண்டிப்பா இதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய சேல்ஸ் டைரக்டர் இது சம்பந்தமா ஒரு ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் வந்து